வணக்கம். நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துருந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எல்லாம் வல்ல பிரபஞ்ச ஆசீர்வாதத்தோடும், எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வாதத்தோடும் அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் ஆகமைய வாழ்த்துக்கள். பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்க நம்ப ஒருபடியும் உங்களுக்கு இன்டர்நெட் மார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கொள்கிறோம். முடிஞ்சளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், புதுசாக ஒரு ட்ரேடர்ஸ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கொள்கிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ மார்ட் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இன்ட்ராடே சார்ட்டு, பை டார்கெட் செல் டார்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படிங்க பார்க்குறபோது நம்மளோட ஓன் பிடிஷனில் நம்ம கொடுத்துருக்கேன். இது வந்து மார்க்கெட்டில் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டாம், நீங்கள் உன்னோட சொந்த முயற்சியில் சொந்த அறிவில் கற்றுட்டு நீ ட்ரேட் எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் டூலாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்து என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் வாய்ப்பு இல்லாத மாதிரி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 60% செல்லிங் பார்க்குறோம். எகைன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஒரு பையிங் வாய்ப்பு எல்லாமே இருக்குது. காலை தொட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து ஒரு செல்லிங் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி டே, ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே, நல்லா கொஞ்சம் ப்ரீமியம் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கம்மியான ப்ரீமியம் இல்லாமல் கிடைக்கிற போது நம்ம எடுத்து டயர் எடுத்து ப்ராஃபிட் பார்த்துடலாம் இன்றைக்கி. அது இல்லாமல் எம்சிஎக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது, குரூடாயில் எம்சி நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் எதிர்பார்க்குறோம். ஏன்னா குரூடாயில் பார்த்திங்கன்னா மே கான்ட்ராக்ட், நியூ கான்ட்ராக்ட்னால உங்களுக்கு ஒரு பையிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பையிங் ஸ்ட்ரென்த் மாறிட்டுருக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம். சரிங்களா, கோல்டு மினி செல்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு சரிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ஒரு 60% அளவுக்கு செல்லிங் வாய்ப்புகள் இருக்க எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் கண்டிஷன் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். காப்பர் எப்படி இருக்கும், காப்பர் பார்த்துருக்கோம் 60% அளவுக்கு பையிங் வாய்ப்புகள் இருக்குது. அலுமினியம் ஜிங்க் மினி பார்த்துருக்கோம் ஒரு செல்லிங் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் ஏதாவது தேவைப்படுறவங்க, அல்லது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ கால்ஸ் ப்ரொவைட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறவங்க, நம்ம அக்கௌண்ட்டில் லிங்கை பயன்படுத்தி, டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் லிங்கை பயன்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கோர்ஸஸ் இருக்குது, கால்ஸ் இருக்குது, எந்த உங்களுக்கு என்ன வேணும் யூஸ் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம தொடர்புடலாம். சரிங்களா, சரி ஓகே. மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரேடிங் டெர்மினலே பார்த்துருவோம். அதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் எதிர்பார்க்கணும் சொல்லிக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 49,178 இருக்குது. ஓப்பனிங் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுவோம். 10:15 மேலே, 10:15 அதாவது 11:00 மேலே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அதாவது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம். 49,200 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம், இன்டர்மில் எடுத்து வச்சிருக்கோம். அவுட் ஆஃப் த மணியில் வந்து 42,000 வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம். அதான் 42,200 புட் ஆப்ஷன்ங்கிற போது உங்களுக்கு 42,000 வரைக்கும் கீழே மார்க்கெட் கீழே சரியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அதனால் வந்து 72 ரூபாயில் நம்ம ப்ரீமியம் இருக்குது. இந்த மணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 161 ரூபாயில் இருக்குது. எதுக்கு மேலே வேணால் பை எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த மணி பொறுத்த வரைக்கும் 200 மேலே வேணால் பை எடுக்கலாம். அவுட் ஆஃப் 42,000 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 72 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது. ஒரு 100 எபோவ் போகிறவரை நம்ம ஸ்டாங் பை எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் வாய்ப்பில் இருக்கிற போது நம்ம வந்து 14,700 புட் ஆப்ஷன் அடுத்த மணி எடுத்து வச்சிருக்கோம். 93 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது. 110 எபோவ் வந்தால் நம்ம ஸ்டாங் பை எடுத்துக்கலாம். 14,550 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, 14,000 இப்போ உங்களுக்கு 640 இருக்குது. 14,100 பாயிண்ட் மார்க்கெட் சரியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நம்ம 550 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, அவுட் ஆஃப் எடுத்து வச்சிருக்கோம். 20 ரூபாயில் இருக்குது மார்க்கெட்டு. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மார்க்கெட் வந்து ஓப்பனிங் ஆகிற உங்களுக்கு பிஎஸ்சி மார்க்கெட்டாக இருந்ததுன்னா புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ருபீஸில் ஓப்பன் ஆகும். 30 ருபீஸுங்கிற போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாங்கிற போது 1,500 இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, இது நீங்கள் பை பண்ணிக்கலாம். 14,550 அவுட் ஆஃப் தமிழ் நீங்கள் பை பண்ணிக்கலாம். 1,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. அதாவது ஜீரோ வச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் ஜீரோவாகும். ப்ராஃபிட் வந்துன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,000-3,000 வரைக்கும் வச்சு நம்ம புக் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 42,000 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ 72 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது. ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட் ஆகிற போது கிட்டத்தட்ட ஒரு 120 ஓப்பன் ஆகும். 120 ரூபாய்ங்கிற போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபா பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஒரு லாட்டுக்கு. சரிங்களா, 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் வரும். நீங்கள் வந்து 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் வைக்காமல் நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. அவுட் ஆஃப் தமிழில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு 2,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் ஒரு 3,000 ரூபா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அத்தமிழ் எடுக்கிறவங்க கேப்டல் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு 500 குவான்டி ஒரு 1,000 குவான்டி போட்டுங்க. கண்டிஷன் கரெக்டாக வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஒரு 10,000-15,000 வரைக்கும் ப்ராஃபிட் வச்சு புக் பண்ணலாம். லாட்ஸஸ் ஹெச் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக வரும் லாட்ஸஸ் ஹெச் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் மெயின் அதில் நம்ம கற்றுக்க கண்டிஷன் நிறைய இருக்குது. அதாவது ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கரையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட் கீழே மேலே போகும்போது உங்களுக்கு ப்ரீமியம் எரோட் ஆகும். ஆப்ஷன் பையிங் உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்கும் மார்க்கெட்டு. ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கரைஞ்சாலும் ப்ராஃபிட்டு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம அதை எடுத்து போகிறதில்ல. ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பையிங் மட்டும் நம்ம பண்ணுறோம். ஆப்ஷன் பையிங் போகிறது பார்த்திங்கன்னா 10,000 ஒரு லாட்டுக்கு நம்ம வந்து வச்சு ஒரு 5,000 வச்சு ஒரு 3,000 புக் பண்ணுறது தான் நம்ம கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருக்கும். கம்மியான முதலீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கனால நிறைய நம்ம இதில் அதிகமாக உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு 1,000 ருபீஸ் வரைக்கும் ரிஸ்க் வச்சா தான் எடுக்க முடியும். நீ எக்ஸ்பீரியனே டேனால் கண்டிஷன் கரெக்டாக வரும் எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிஷன் கரெக்டாக வரதும் எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் எல்லாமே நம்ம 1 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம டேர் எடுக்க போகிறோம். லைவ் மார்க்கெட்டில் எப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு எதாவது ஆப்ஷன்ஸ் கால்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கமாடிட்டியில் உங்களுக்கு சில்லர் மணி கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லிங் சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க.
டெக்னிக்கல் கற்றுக்குங்க. அதாவது மார்க்கெட் வந்து எல்லா டெய்லியும் வாட்ச் பண்ண மண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் மூவ்மெண்ட் எங்கெங்கே போகும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் விழுந்துருக்கணும், அந்த க்ரீன் வச்சு நம்ம பை எடுத்துக்கூடாது. எகெயின் மார்க்கெட் எங்கே இருக்கும், இன்றைக்கி டார்கெட் எந்த எப்படி இருக்கும், பையர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் இன்டர்டே மார்க்கெட்டில் ஆப்ஷனில் வந்து நான் வந்து எடுக்க முடியும். கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு கால், ஈவினிங்கில் ஒரு கால், அதாவது காலையில் ஒரு கால், 11 o'clock மேலே ஒரு ஆப்ஷன் கால், 2 o'clock மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் கால் வந்து புட்டா காலாக நான் வந்து நம்ம கண்டிஷன் வர எடுத்துக்கலாம். டெய்லி 2 calls வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர புதுசாக வரவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தா பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ட்ரேடர் உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை பிடிச்ச லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்டே பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராகவே வந்து வாட்ஸ்அப் வழியாக நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.